எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பக்தியில் ஏற்படும் இந்த நிகழ்வுகளுக்கு என்ன அர்த்தம். ஒரு ஆத்மா இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, அதாவது சில கோயிலில் சில சாமி கண்ணிலிருந்து ரத்தம் வர்ற மாதிரி சில நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சில சாமி சிலைகளுக்கு வேர்க்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம், சில சாமி சிலைகள் பால் குடிக்கிற மாதிரி நம்ம கேட்டிருக்கோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், ராஜயோகத்தில் பரமாத்மா இதை பற்றி ஏதாவது சொல்கிறாரா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு தான் இந்த வீடியோ முதல் வழியாக நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்ண போகிறோம். பரமாத்மா ராஜயோகத்தில் இதுக்கு நேரடியாக எங்கேயுமே பதில் சொன்னது கிடையாது. நான் படித்த வரைக்கும் நான் 12 வருஷமாக அந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆனால் பரமாத்மா சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாருனா, பக்தியில் இந்த ரித்தி சித்தி வேலைகள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது சில மேஜிக்கு ட்ரிக்கெல்லாம் காட்டுறாங்கல்ல, இப்படின்றாங்க, விபூதி எடுத்து காட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க இல்லையா, இதை பற்றி பரமாத்மா சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ பக்தி தூய்மையாக இருக்கோ அப்போது சில ஆத்மாக்களுக்கு இந்த மாதிரி சில பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதே சக்தி வாழ்க்கை ஃபுல்லாக அவங்கக்கிட்ட இருக்கானா, அதுவும் கிடையாதுன்றார். அவர் எப்போ இவங்களோட பக்தியோட குவாலிட்டி குறையுதோ, இப்போ முன்னாடி பண்ணி காமிச்சதை வந்து பல பேருக்கு முன்னாடி இருக்கிற சபையில் அவங்களால திருப்பி பண்ண முடியாமல் போயிடுது, அதாவது அவங்க பக்தியோட இது குறையும் போது அந்த சக்தியும் அவங்கள்ட்ட போயிடுது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, இது வந்து தனி மனிதர்களுக்கு பரமாத்மா சொல்கிறது. இப்போ நம்ம இவங்க கேட்டது எல்லாமே சிலைகளுக்கு கேட்டிருக்காங்க. சிலை கண்ணிலிருந்து ரத்தம் எப்படி வருது, எப்படி சிலைக்கு வேர்க்குது, எப்படி பால் குடிக்குது. ஆக்சுவலாக இந்த பால் குடிக்குது அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு நல்ல நினைவு இருக்கும் போது நடந்த சம்பவம். நிறைய பிள்ளையார் கோயிலில் பிள்ளையார் பால் குடித்ததா சம்பவங்கள் வந்து நானே ஒரு 5-6 கோயிலுக்கு போய் பார்த்து, அதாவது கும்பலோட கும்பலாக போய் பார்த்துருக்கேன். ஓகேவா, அப்போது நமக்கும் ஓ குடிக்கிறாரோ அப்படின்னு தோணியிருக்கு. உடனே அதை வந்து சயின்டிஃபிக்காக வந்து கேப்டரி இஃபெக்ட், சர்ஃபேஸ் டென்ஷன், ஏதோ கதையெல்லாம் சொல்லி விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுமாதிரி நான் இருக்கிற இடத்துல வந்து முகப்பேரில் வந்து ஒரு கோயிலே ஆடிச்சு, அது பயங்கர பிரபலமாகி ஊரே கூடி வந்து அந்த கோயிலுக்கு வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க. அதுவும் நம்ம போய் பார்க்கும்போது ரியலாகவே அந்த கோயிலே ஆடுற மாதிரி இருந்தது. ஓகேவா, ஸோ இதுவும் என்ன சொல்கிறோம், அந்த டைமுக்கு நம்ம அப்படிலாம் தோணுது. பரமாத்மா சொல்கிறாரு, இந்த மாதிரி ரித்தி சித்தி இருக்கிறதுனால என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்றார். அவர் இதனால் என்ன, யாருக்காவது அந்த சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பொருளாதாரத்தில் ஒரு இன்கம் வரும், இதை வச்சு ஒரு பைசா உண்டாக்கிக்கலாம் அவ்வளோதானே தவிர, அடுத்த பிரிவுகளை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதனால தான் ராஜகுரத்தில் அந்த பரமாத்மா நம்மளா சொல்கிறாரு, இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வரும், நம்மள கவனத்தை திருப்புற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும், இதிலெல்லாம் நீங்கள் விழுந்துடாதீங்க, அதில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். நம்மள என்ன சொல்கிறாரு, தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாம் உயிர், உங்களுக்கு கிடைக்கப்பட்ட உடலை நடிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் கடந்த 63 ஜென்மமாக துவாபர கலியுக காலங்களில் நிறைய பாவம் பண்ணிட்டீங்க, காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை ஈடுபட்டீங்க, இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தரேன், அது பேர் மன்மனா பவ, தன்னை ஆத்மானு புரிந்து தந்தையாக சிவனை நினைவு செய்யும் போது ஆத்மனுக்கு பாவம் போகும், இதை பண்ணுங்க, இதை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க, பக்தின்ற பேரில் நீங்கள் நிறைய ஏமாந்தது, ஏற்கனவே நிறைய ஏமாந்துட்டீங்க, இனியும் இந்த பிறவி உண்டு தான் கடைசி இந்த கல்பத்தில், இங்கே போய் இந்த மாதிரி டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு பரமாத்மா விளக்கம் கொடுக்குறாங்க. ராஜயோகத்தில் இதே மாதிரி பக்தி இந்த ரித்தி சித்தி மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அது பேர் டிரான்ஸ். டிரான்ஸ்னா என்னென்னா, நீங்கள் நினைவால் பரமாத்மா கிட்டே போய் பரமாத்மாவையே ஒரு 1-to-1 மீட்டிங்க்கு கூப்பிடுறது. ராஜயோகத்தில் டிரான்ஸ் இருக்கானா, இருக்குது. அது எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா மீட், பரமாத்மா பூமிக்கு வரார் இல்லையா, இந்தந்த நாட்களில் வரார், அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் சீசன், கடந்த 2 வருஷமாக வரல, வந்த போதெல்லாம் இந்த நாளில் இந்த டைமில் வராருன்றது எப்படி தெரியும், அது என்ன கணக்கு. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தாதிகள் இந்த சிஸ்டமில் பெரிய சீனியர் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க பரமாத்மாவை நினைவுக்கு போய் அங்கே டிரான்ஸில் போய் பரமாத்மா கிட்ட 1-to-1 பேசி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அக்டோபரில் இந்த நாள் வருவேன், நவம்பரில் இப்படி வருவேன், டிசம்பரில் இப்படி வருவேன், இப்படி ஏப்ரல் வரைக்கும் இந்த டேட்டில் வருவேன்னு பரமாத்மா சொல்கிறத இவங்க டிரான்ஸ்லேருந்து கொண்டு வந்து இங்கே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த டேட்ஸ் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 1 அக்டோபரில் வந்து டபுள் ஃபாரினர் மீட். டபுள் ஃபாரினர்னா நம்ம எல்லாருமே ஃபாரினர், 800 கோடி பேருமே பூமியில் இருக்கவங்க எல்லாருமே ஃபாரினர். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த பூமியை சேர்ந்தவங்க கிடையாது, நம்ம சாந்தி தாமம்ன்ற உலகத்தை சேர்ந்தவங்க, ஆத்மாக்களாக இருக்கோம், நடிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம், ஸோ அதனால நம்ம இங்கே ஃபாரினர்.
இந்த ட்ராமா ஃபுல்லாகவே பாரதத்தை சம்மந்தப்பட்டது தான். பரமாத்மா வர்றதே பாரதத்தில் தான். ஓகே, மவுண்ட் அபுவில் வர்றாரு, அது ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேவா? அப்போது இந்தியா விட்டு வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் அவங்க ஃபாரினர் தானே. இப்போது ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார், ஒருத்தர் இங்கிலாண்டில் இருக்காருன்னா இந்தியாவுக்கு அது ஃபாரின் நாடு தானே, அதனால் டபுள் ஃபாரினர். எல்லாரும் சாந்தி தாமத்தை சேர்ந்தவங்க, அதனால் ஃபாரினர். இப்போ இந்தியா விட்டு வெளியே இருக்கிறதுனால வேறு ஃபாரினர், அதனால் டபுள் ஃபாரினர். அவங்களுக்கு அக்டோபரில் ஃபஸ்ட்டு மீட் நடக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி, தமிழ்நாடுக்கு ஒரு மாதம் கொடுப்பாங்க, யூபிக்கு, டெல்லிக்கு, அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு கொடுப்பாங்க. அப்படியே ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். இந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பரமாத்மா கனெக்ட் பண்ணுவாங்க, அந்த டேட்டை வாங்குவாங்க, அதுதான் ட்ரான்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஓகே, பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரும் இந்த ட்ரான்ஸ்க்கு வரணும்னு ஆசைப்படாதீங்க, என்னோட 1-to-1 மீட்டிங் கேட்காதீங்க. பரவாயில்லப்பா, அவருக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா 800 கோடி பேர் ஆசை கேட்பாங்கல்ல, பரமாத்மா நான் பேசணும் அப்படின்னு. அதை கேட்காதீங்க அப்படின்ற பரமாத்மா சொல்கிறதுக்கு வேற ஒரு காரணம் என்னென்னா, ட்ரான்ஸ்ன்ற பேரில் மாயை வந்து உங்களை குழப்பிடும் அப்படின்றார். அது நான் நிறைய பார்த்துட்டேன். இப்போ கடந்த 2 வருஷமாக பரமாத்மா வரல, அது ஃபஸ்ட்டு டைம் வராத போது வந்து நிறைய பேர், நான் ட்ரான்ஸ் போனேன், பரமாத்மா அடுத்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், இன்றைக்கி வரேன்னு சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், நான் அப்படி போனேன், எனக்கு இந்த மெசேஜ் கிடச்சிச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது இப்போவும் சில பேர்லாம் சொல்கிறாங்க, நான் வதன செய்திகள் அப்படின்னு நான் போனேன், இந்த மாதிரி மெசேஜ் கொடுத்தாரு அப்படின்னா. இதிலலாம் எனக்கு பர்சனலாக பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது. ஓகே, அது வேணான்னே பரமாத்மா சொல்கிறாரு. ஏன் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க எனக்கு அப்படி புரியல. ஓகே, இது தனிப்பட்ட விருப்பம், உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் நம்புறது நம்பாதெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட விருப்பம். இப்போ கடந்த 2 வருஷமாக பாப்பா வீட்டு நடத்தின் தான் இருக்காங்க. ஓகேவா? ஆனால் பரமாத்மா வர்றது கிடையாது. அப்போது இவங்க ட்ரான்ஸில் போய் என்ன கேட்குறாங்க? இப்போ இவங்க ஒரு டேட் வந்து எப்போவுமே வச்ச மாதிரி அக்டோபரில் ஒரு நாள். ஓகே, நமக்கு வந்து தெரியும் ரக்ஷாபந்தன், ஓகே, ஹோலி, ஓகே, நியூ இயர், இந்த மாதிரி அந்தந்த டேட் நமக்கு தெரியும். ஸோ அந்தந்த டேட்டில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் என்னோட புரிதல். ஓகேவா? இப்பவும் போய் பாபாவோட ட்ரான்ஸில் போய் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அவரே வர்றதில்லை. வராமல் இருக்கும்போது எதுக்கு அவர் டேட் தரணும்? சரியா? இது ஒரு பேசிக் க்வெஸ்சன் எனக்கு தோணியிருக்கு, அதனால நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இந்த ராஜயோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். என்னதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா, 4 விஷயம் பண்ணுறதுல மட்டும். அமிர்த விலை எழுந்து பரமாத்மா நினைவு பண்ணுறது, வாணியை ஒழுங்காக படிக்கிறது, ஸ்ரீமத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது, ஸ்ரீமத்தினா ஸ்ரீனா உயர்ந்த மற்ற வழி இறைவன் சொல்லக்கூடிய உயர்ந்த வழியில் ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் சேவை பண்ணுறது. நமக்கு இந்த நாலேஜை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறது, இதில் நம்ம கிளியராக இருக்கும். இதில் எந்த ஒரு டீவியேஷன் நமக்கு வராமல் பார்த்துக்கணும். இந்த ட்ரான்ஸில் போகணுன்னு ஆசைப்படுறது, இந்த ரித்தி சித்தியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது, இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. இப்போ அது வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம எனர்ஜி டைம் எல்லாம் அப்படின்றது ஒரு வேண்டுகோள். ஓகேவா? சரி, ஒரு சின்ன தகவல். இப்போ நீங்கள் நம்ம யூடியூப் வீடியோ வந்து கடந்த 6 வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ நாள் நம்ம யூடியூப் வீடியோ போட்டிருந்த எல்லா வீடியோவும் ஃபார்மேட் படி, அதோட ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி படி எஸ்டி அப்படின்ற ஃபார்மேட்டில் பார்த்துட்ருந்தீங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் பார்க்குற இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோவும் எப்படி இருக்கும்னா, 4K குவாலிட்டியில் இருக்கும். ஓகேவா? நீங்கள் டிவிலெலாம் பார்க்குறீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக அந்த குவாலிட்டியில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். அது வந்து கைன் மாஸ்டர் அந்த ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அதனால் இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோவும் 4K குவாலிட்டியில் வரும். இப்போ என்னோடய ஒரே ஆசை என்னென்னா, நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, இந்த ரூமில் வந்து ஒரு லைட்டிங் ஃபெசிலிட்டி வெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கா ஸ்டூடியோ எஃபெக்ட் கிடச்சிரும். அதுக்கு யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது லைட்டிங் பற்றி தெரிஞ்சவங்க ஒரு வேளை அதுக்கு செலவாயிச்சுன்னா அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டாங்கன்னா, இந்த வீடியோ இந்த பர்டிகுலர் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கிற இடத்துல பண்ணிட்டோன்னா, நம்ம குவாலிட்டி ஆஃப் தி வீடியோ வந்து அடுத்த லெவல் இருக்கும். அடுத்தது வேற ஒரு செய்தி என்னென்னா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், நான் ராஜயோகம் நாலேஜ் படிக்கிறதுக்கு அப்படின்றத, வாணி படிக்கிறதுக்கு நான் வந்து டாக்டர் லூஹாரோடைய வெப்சைட்டில் தமிழில் ஆடியோ இருக்குது. அது வந்து காலங்காத்தால் டிஃபன் பண்ணும்போது ஒரு அடி கேட்டுருவேன், வாக்கிங் போகும்போது கேட்டுருவேன். ஆனால் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2-3 வாரமாக அனுபவம் எப்படி இருக்குன்னா, வாரத்தில் சில நாள் வரவே வராது டாக்டர் லூஹாரில் ஆடியோ வராது. அப்போ என்ன ஆகிடும்னா, அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ நான் பரமாத்மாவை கனெக்ட் பண்ணி என்னப்பா, நமக்கு ஒரு நாள் ஆடியோ கேட்க முடியாமல் இருக்காது, யாருக்கு கவலைப்பட்ட மாதிரியே தெரில. ஹோம்ஒர்க் பண்ணி உடனே அந்த சைட்டில் போடுற மாதிரி தெரியல, ஏன் பண்ணலை. ஏன்னா அவங்க நிறைய லாங்குவேஜ் கவர் பண்ணுறாங்க, தமிழுக்கு யார் அக்கறை எடுக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ யோசிச்சேன், நம்மளே ஏன் ஒரு ஆடியோ போட்டு வச்சுக்கூடாது நம்ம படிக்கிறதுக்கு அப்படின்னு வரும்போது தான், நம்ம ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறோம்ல ஜூமில், அதில் சின்ன தம்பி ஒருத்தர் இருக்கான், லோகேஷ்னு பேர். அந்த தம்பி ஒரு வாட்டி பாணி படித்தார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஏற்ற இறக்கத்தோடு நல்லா படித்தார். நான் அந்த தம்பிகிட்ட சொல்லி அந்த தம்பி இப்போ வீடியோ ஆடியோ போடுறார். அது வந்து நம்மளுடைய ஆங்கர் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ராஜயோகா அப்படின்னு போட்டு தேடினீங்கனாவே ஆங்கரில் ஆங்கர்லாம் போட்டிங்கன்னா வந்துடும். ஓகே, பிரேமானந்த நாராயணன் பாட்காஸ்ட்னு போட்டிங்கன்னா கொட்டும், நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம்.
ஏன்னா என்றைக்கெல்லாம் உங்களுக்கு டாக்டர் லோஹார்லாம் கிடைக்கலையோ நீங்கள் நம்மள்ட்ட நம்பலாம். எப்படின்னா இந்தியன் டைம் வந்து இப்போ கிட்டத்தட்ட அந்த டைமில் தான் வந்துட்டுருக்கு, அமிர்தாவோட முடிஞ்ச உடனே அது போஸ்ட் ஆகிருக்கும், நீங்கள் அதுலேருந்து கற்றுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து நம்ம ராஜயோக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு பேக்கப் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.